glad to speak to you. This is Velayuda machine from Chennai. Watch till end. To view this in Tamil, just type in the Google Velayudam Ashwin. ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் விளக்குகிறேன், உங்களுக்கு புரியும்படி. தமிழிலும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். டெலகிராம் லிங்க் ஐ ஹவ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ. ஜாயின் வித் அஸ் அண்ட் க்ரோ ரிச். பிஸ்னஸ் ப்ரொபோசல் டு யூ. வி வாண்ட் டு பை அ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆர் எனி கம்பெனி டீலிங் ஃபைனான்ஸ் அட் எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு. த கம்பெனி மே பி அ லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆர் ஓனர்ஸ் டிசைட்ஸ் டு க்ளோஸ் டவுன் தி கம்பெனி. வி பை தீஸ் கம்பெனிஸ் ஓனர்ஸ் partners, managing directors or authorized persons can call us immediately. Brokers also welcome. Call me immediately 8122414652, 8122414652. You can watch other videos in our channel playlist Bank Exam and DRA Exam. Functions of debt recovery agents. Making a telephone call to the borrower by the recovery ஏஜென்ட் இஸ், அதாவது பணம் கேட்டு முத முதல்ல கால் பண்ணுறாரு இல்லையா, ஐ மீன் டெட்டு ரெக்கவரி ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பணம் வேணும், பணம் அவங்க பணம் கட்டலை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க. இது வந்து ரெக்கவரி ப்ராசஸில், இது ரெக்கவரி ப்ராசஸில் இது என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் ரெக்கவரி ப்ராசஸ், அதாவது முத முதல்ல ஒரு கால் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறது பண்ணி பணம் கேட்குறது வந்து இதுதான் ரெக்கவர். அதுலேருந்து பணத்தை மீட்டு எடுக்கிறோம்ல, அதாவது அவங்ககிட்ட திருப்பி வாங்குறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் முதல் படி. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து த லாஸ்ட் ஸ்டெப் இன் ரெக்கவரி, இது தாங்க கடைசி ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி. மூணாவது வந்து ஆப்ஷனல் இன் ரெக்கவரி ப்ராசஸ், அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து ஃபோன் பண்ணாலும் சரி ஃபோன் பண்ணாலும் சரிங்க, இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நம்ம வேணால் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? இல்லை நாட் அட் ஆல் நெசசரி இன் ரெக்கவரி ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே. இந்த மாதிரி ரெக்கவரி ப்ராசஸில் நம்ம வந்து ஃபோன் பண்ணவே தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். மேக்கிங் ஏ டெலிஃபோன் கால் டு தி பாரோவர் பை தி ரெக்கவரி ஏஜென்ட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் ரெக்கவரி ப்ராசஸ். பணம் வேணும்னு நீங்கள் அதாவது பணத்தை மீட்க போகிறீங்க அப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் யார் என்ன எங்கே ஏதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய வரணும், திடீர்னு போய் நிற்கக்கூடாதுல்ல. அதனால் ரெக்கவரி பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்ன அப்படின்னா மேக்கிங் ஏ டெலிஃபோன் கால். இது தாங்க ஆன்சர். பிஃபோர் மேக்கிங் ஏ டெலிஃபோன் கால் டு ஏ கஸ்டமர், அதாவது ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் ஏ ரெக்கவரி ஏஜென்ட் சுட்டு என்ஷூர் தேட், அதாவது ஒரு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க ஃபோனில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும். நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதில் எது கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்கள். ஹீ சி ஹேஸ் பீன் ஆத்தரைஸ்டு பை தி பேங்க் டு கலெக்ட் தி டியூ டெப்ட் ஃப்ரம் தி கஸ்டமர், அதாவது ரெக்கவரி ஏஜென்ட்டாக ஆம்பளையாக இருக்கலாம் இல்லை பெண்களாகவும் இருக்கலாம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நினைச்சவங்க டெலிஃபோன் இது டெலிமார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் உள்ளே இருந்துகிட்டே கூட அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா முதல்ல வந்து அவங்க பேங்க்கால் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், அதாவது இவங்க வந்து பணத்தை உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கணும் பேங்க். ரெண்டாவது வந்து த கஸ்டமர் ஹேஸ் பீன் நோட்டிஃபைடு பை தி பேங்க் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் நேம் டெலிஃபோன் நம்பர் எக்ஸெட்ரா ஆஃப் தி ரெக்கவரி ஏஜென்ட் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் தி டியூ டெப்ட், அதாவது இன்னும் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா பேங்க் வந்து அந்த கஸ்டமர் இருக்கிறதில் பணம் கட்டாமல் இருக்கிறதில் அவருக்கு வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் ஐ மீன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும். இந்த மாதிரி பாரோவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அவர் வருவார், எக்ஸுங்கிறவர் வருவார், இந்த கம்பெனிலேருந்து வருவார், இதுதான் அந்த கம்பெனியோட நேமு, அதுலேருந்து அவர் வருவார், உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டு வருவார், அதனால் நீங்கள் பணத்தை அவருக்கு ஆதரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதான் இல்லைனா போத் தி அபோவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஃபாலோடு, இல்லைன்னா இந்த ரெண்டுமே இருக்கணுமா, அதாவது பேங்க் வந்து உங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், ரெண்டாவது என்னென்னா உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உங்கள் பேர் உங்கள் இது கம்பெனியோட முகவரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது வந்து நன் ஆஃப் தி அபோவ் இஸ் நெசரி, இது எதுவுமே தேவையில்லைங்க. ரெக்கவரி ஏஜென்ட் டைரெக்டாகவே போய் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நான் இந்த பேங்க்லேருந்து வரேன் அவங்க வந்து பணத்தை நீங்கள் பணம் கட்டலையா பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமா அப்படிங்கிறதான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போத் தி அபோவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஃபாலோடு, அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு டெலிஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கவரி ஏஜென்ட்டு ஒரு கஸ்டமருக்கு டெலிஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும்,
அவரை வந்து அவரை பேங்க் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கணும் அவர்கிட்ட போய் பணம் வாங்குறதுக்கு. ரெண்டாவது, பேங்க் வந்து கஸ்டமருக்கு வந்து என்ன செய்யணும், இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸுங்கிற ஒரு வருவார், அவர் இந்த கம்பெனி, இதுதான் அவருடைய டெலிஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, அவர் வந்து உங்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வருவார் அப்படிங்கிறத பேங்க் வந்து முதலே பெரியராக இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆன்சரு. போத் தி அபோவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஃபாலோட். ஒயில் மேக்கிங் எ ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் கால் டு எ கஸ்டமர் ஃபார் ரெக்கவரி ஆஃப் டியூஸ், எ ரெக்கவரி ஏஜென்ட் சுட், அதாவது முத முதல்ல இப்போ தான் நீங்கள் ஒரு கஸ்டமர் பணம் கட்டலை, பேங்க் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் பணம் கட்டலைங்க அப்படின்னு, அப்போது நீங்கள் முத முதல்ல அப்போ தான் அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு அவர் உங்களுக்கு நியூ பாரோவர், புரிந்துங்களா, நியூ டெப்டார். அவருக்கு பேங்க் சார்பாக நீங்கள் போய் கேட்க போகிறீங்கன்னா முதல்ல கால் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், ஒன்லி டிஸ்க்ளோஸ் யுவர் ஐடென்டிட்டி, அதாவது நான் தான், நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுமா ஃபோனில் பேசும்போது. முத முதல்ல அவர் கஸ்டமருக்கு பேசுகிறீங்க, அப்போ நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுமா ரெக்கவரி ஏஜென்ட்டு, இல்லது டிஸ்க்ளோஸ் இஸ் ஹெர் ஐடென்டிட்டி அண்ட் ஆல்சோ அத்தாரிட்டி டு கலெக்ட் தி டியூஸ், அதாவது உங்களுடைய இது இல்லைங்க, நான் வந்து இந்த மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட்டு, இந்த கம்பெனிலேருந்து நான் கால் பண்ணுறேன், பேங்க் வந்து எங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்டருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணுமா. இல்லை மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஸ் வித் தி கஸ்டமர் அபவுட் பேமெண்ட்ஸ் ஆஃப் தி டியூஸ், அதாவது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டி இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து, சார் பேங்க்குக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 மாதமாக பணம் கட்டலை சார், அது என்பிஎஃப் ஆகிடுச்சு, செயல்படாத சொத்தாகிடுச்சு சார், அதனால் நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணுறீங்களா, ஐ மீன் நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா போத் பி அண்ட் சி. ஸோ முத முதல்ல புதுசாக ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல டெலிஃபோன் பண்ணும்போது நீங்கள் யார் என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் அவங்கள்ட்ட சொல்லணும், உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க பேங்க்லேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே பொலைட்டாக தான் சொல்லணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டிஸ்கஸ் வித் தி கஸ்டமர், அதாவது கஸ்டமர்கிட்ட வந்து சார் பேமெண்ட்டு நான் கலெக்ட் பண்ண வரேன், எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆன்சர் டி. அஸ் பர் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியன்ஸ் மாடல் பாலிசி ஆன் கலெக்ஷன் ஆஃப் டியூஸ், கஸ்டமர் கால்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் டியூஸ் சுட் பி நார்மலி மேட் பிட்வீன், அதாவது இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, பேங்கர்ஸ் அசோசியேஷன், அதில் உள்ள மாடல் பாலிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு போய் நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் கால்ஸ் மேட் பண்ணலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை அப்பாயின்மெண்ட்டு எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த டைத்துக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த டைம் கேட்குறாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அவர்கிட்ட பேசலாமா, இல்லை அவரை மீட் பண்ண போகலாமா, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும், இல்லைன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும், இல்லை காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், இதில் எந்த டைமிங்குள்ளே நீங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், நேராக போய் மீட் பண்ணலாம், எந்த டைமிங்குள்ளே அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப இல்லைங்க, ரெக்கவரி ஏஜென்ட் வந்து கஸ்டமரை மீட் பண்ணக்கூடிய டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளே தான். எக்ஸப்ஷனல் கேஸு, ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களாக, இல்லை கஸ்டமர் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைங்க நான் என்னை நீங்கள் 7 மணிக்கெலாம் பிடிக்க முடியாது, நான் நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு 8:30 9 மணி ஆகிடும், ஸோ நீங்கள் 8:30 9 மணிக்கு இங்கே வாங்க, வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. எக்ஸப்ஷனல் கேஸில் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம அதை கீப்பப் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக நம்ம வந்து காலையில் 8 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே. அஸ் பர் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மாடல் பாலிசி ஆன் கலெக்ஷன் ஆஃப் டியூஸ், பாரோவர்ஸ் ரெக்வஸ்ட் டு அவாய்ட் கால்ஸ் அட் ஏ பர்டிகுலர் டைம் ஆர் பிளேஸ் வுட் பி, அதாவது என்னென்னா இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன், அதாவது டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் வந்து எதுக்காக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அதாவது முன்னால் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரஃபாக டீல் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸோ அதனால் பேங்க்குக்கு ஒரு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் இந்த டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டுங்கிற ஒரு கோர்ஸே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட நோக்கம். இதில் வந்து இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் அவங்களோட மாடல் பாலிசி என்ன சொல்கிறாங்க அதில் வந்து என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, அவர் என்ன சொல்கிறாருனா உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, அதாவது சார் இந்த டைமிங்கில், இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு சார் காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியம் 4 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார், 4 மணிக்கு மேலே நீங்கள் 7 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள்.